அனுப் பந்தாரி அவர்களோட டைரக்ஷன்ல கிச்சா சுதீப் நிருப் பந்தாரி அவர்கள் நடிச்ச விக்ரந்த் ரோனா படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல வந்து சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம விக்ரந்த் ரோனா அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அங்க டிரான்ஸ்பர் ஆகி வராங்க. சோ இந்த கொலையை வந்து யார் பண்றாங்க, இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படின்றதான் விக்ரந்த் ரோனா படத்தோட மீதி கதை. கிச்சா சுதீப் வந்து எனக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நானி படத்துல ரொம்பவே பிடிக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்து அவரோட படங்கள் வந்து நான் பெருசா எதுவுமே பார்த்தது இல்ல. அதனால என்னமோ தெரியல, அவரோட பேர் வந்து எனக்கு லைட்டா நான் மறந்துட்டே இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட பேர் வந்து கன்ஃபார்மா எனக்கு மறக்கவே மறக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா ரொம்பலாம் அல்டிக்காம அந்த சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு இருந்தது. ஆட்டிடியூட், அந்த மேனர்ஸ் எல்லாமே வந்து அந்த கேரக்டரா வந்து பக்காவா செட் ஆயிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அவரை தொடர்ந்து இந்த படத்துல வர எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். படத்துல வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோடைய அந்த ட்ரீட்மெண்ட் தான். கதை ஆல்ரெடி ரொம்பவே டார்க்கான ஒரு ஸ்டோரி தான். அதுக்கு வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணி நம்ம கை பிடிச்சு அப்படியே அந்த கதைக்குள்ள கூட்டு போறதுக்கு வந்து ரொம்பவே மிக ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லியம் டேவிட் அவங்களோட சினிமாட்டோகிராஃபி தான். ஏன்னா அந்த கதையோட வந்து டார்க்கை வந்து மெயின்டைன் பண்ற அளவுக்கு ஒரு டார்க் வேர்ல்ட கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. படத்தோடைய ரெண்டாவது பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட அந்த ஸ்கிரீன் பிளே தான். படத்துக்கும் ஆடியன்ஸ்க்கும் அந்த இன்டராக்ஷன் வந்து ரொம்பவே நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கதையில வந்து அவ்வளவு ஒரு கியூரியாசிட்டி இருந்தது, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற சஸ்பென்ஸ் ஃபேக்டர் வந்து பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளவு ஒரு ஹோல்ட் பண்றாங்க ஆடியன்ஸ். அண்ட் இன்னொன்று எனக்கு வந்து படத்துல வந்து பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் வந்து ஆரம்பிக்கும் போது இப்படிதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ்ட் பண்ணிருப்போம். ஆனா வந்து நம்ம கெஸ்ட் பண்ணது என்ன அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ ஸ்கிரீன் பிளே வந்து அவ்வளவு ஒரு அடர்த்தியான ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்ச நாள் நான் சமீபத்தில் எந்த ஒரு படத்தையும் பார்த்ததுல அந்த மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே அந்த படத்துல இருந்தது. ஸ்கிரீன் பிளே அண்ட் கேரக்டரைசேஷன் ரெண்டுலேயும் உள்ள அந்த நுவான்சஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவ்வளவு விஷயம் இருந்தது, நம்ம வந்து யோசிக்க விட்டுட்டே இருந்தாங்க. அது வந்து படத்தோட நம்ம ரொம்ப ஒன்றிணை வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டுவர்ட் கிளைமக்ஸ் வந்து ஒரு விஷயம் வந்து பெருசா ரிவீல் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு கேரக்டர் மேல கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, புரோட்டகனிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு விஷயத்தை அப்படி கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி ரிவீல் பண்றப்போ நமக்கு வந்து டக்குன்னு நம்ம மைண்ட் செட் மாறினாங்க. ஸோ அது வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்மள யோசிக்க வைக்கிறது எப்படி சொல்றது, இந்த கேரக்டர் இந்த மைண்ட் கேம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து ரொம்பவே அழகா நேர்த்தியா கையாண்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட டெக்னிக்கல பத்தி பேசும்போது அஜினேஷ் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பிரில்லியண்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எனக்கு வந்து எந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பயங்கரமா நோட் பண்ண வச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து ஒரு கப்பல்ல போற மாதிரி ஒரு சீன் இருக்கும், ஒரு ஃபைட் இருக்கும். அங்க ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆரம்பிச்சாங்க, அதுல இருந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஃபைட் ஒன்று வரும். அதுல வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வாயை பழக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் 3D வந்து இவங்க வந்து படம் வந்து சும்மா எடுக்கணும் 3D எடுக்கணும் அப்படின்லாம் இல்ல, கதைக்கு வந்து தேவைப்பட்டுருச்சு. அண்ட் கதையில வந்து எப்படி சொல்றது, நம்ம 3D இப்ப நிறைய படம் பார்த்துருப்போம், 3D சும்மா சொல்லுவாங்க அந்த ஒரு எஃபெக்ட் அந்த அளவுக்கு இருக்காது. இது வந்து பஞ்ச் பண்ண விதம் எல்லாமே வந்து ரொம்பவே அற்புதமா இருந்தது அப்படின்னு சொல்லணும். மொத்தத்துல விக்ரந்த் ரோனா படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் தியேட்டர்ல பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஒரு பக்காவான ஒரு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன், அதுக்கப்புறம் நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டம் இருக்கிற தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இது வந்து செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ நீங்க இந்த படத்தை ஆல்ரெடி பாத்துட்டீங்க அப்படின்னா ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு வெல்கம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.